சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மாப்பிள விளங்கிரும். எதுக்கு வந்திருக்கான்? பேசதான் வந்தான். என்ன பேச வந்தோமோ அதை பேச வரட்ட. பேங்க் மேனேஜர் தற்செயல அப்பாவை பார்த்திருக்காரு. பேங்க்ல இருக்க காசு பூராவும் எடுத்திருக்கீங்களா? ஆமா எடுத்தேன். எல்லாத்தையும் கேஷா சிங்கிள் வித்ட்ராயல் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாரு. உண்மைதான். இப்ப எதுக்கு என் மாப்பிள்ளை வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க? அவன் காசு அவன் எடுக்கிறான், அதையெல்லாம் நீ ஏன் கேட்டு இருக்க? அதை கேக்குறதா அண்ணன் தங்கச்சி கிளம்பி வந்தீங்களா? இங்க வர்றா. எடுக்கிறதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் ஏன் அதை வச்சு சூதாடுறதுக்கும் சூறையாடுறதுக்கும் கூட உங்களுக்கு உரிமை இருக்குங்க. ஆனா நீங்க எது பண்ணாலும் அது உங்களுக்கு நன்மை தரதா இருக்கணும் நான் நினைக்கிறேங்க. உங்க மாமா அப்படி நினைக்கணும்னு அவசியம் இல்ல. மாப்பிளைக்காக போய் குன்னகுடி முருகன் கோயில மொட்டை அடிச்சு மாக்கோம். டேய் சுப்பு, நீ மொட்டைதான் அடிச்ச, நான் மொட்டையிலேயே அடிப்பண்டா. சம்பந்தம், இங்க பாருங்க, உங்க இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்குள்ள வங்குற உரிமையில கேக்குறேன். அந்த பணம் நல்லதுக்காக எடுத்த பணம் தானா? அந்த பணத்தை வச்சு என்னங்க செய்ய போறீங்க? அதையெல்லாம் எதுக்கு வாண்ட சொல்லிட்டு இருக்கணும்? நான் கேட்டது என் புருஷன் கிட்ட. இங்க பாருங்க, கேக்குறதுக்கு நீ யாருன்னு உங்க மாமா கேக்குறாருங்க. எனக்கு உங்க பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அவர் வாய் அடைச்சுக்குவாருங்க. தொழில் பண்ண போறேன். அப்படி என்ன தொழில்? ஒட்டுமொத்த பணத்தையும் போடுறதுக்கு. இங்க பாருங்க, நீங்க தொழில் பண்ணக்கூடாது, முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க தொழில் துறையில என்கேஜ் ஆகுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா காலை வைக்கும் போது பாத்து வைக்கணும் இல்லையா? மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குன கதையை ஆயிரக்கூடாதுங்க. இறங்குறது மண் குதிரை நம்பி இல்ல, கல் குதிரை நம்பி, தெரியுதா? டேய் முட்டப்பள, கல் குதிரை நம்பல ஓடுமா? ஓடாதது கல் குதிரையா இருந்தானே மண் குதிரையா இருந்தானே அதை நம்பி எப்பறா பணத்தை போட முடியும்? லூசு பள. சம்பந்தம், என்ன தொழிலுங்க பண்ண போறீங்க? ரியல் எஸ்டேட், நிலம் வாங்கி விக்கிறது. அதுக்கு எதுக்குங்க முத்த பணத்தை எடுத்தீங்க? ஆமா, ரியல் எஸ்டேட்னா இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் அந்த லேண்டாக விற்க முடியும், அப்போ தான் லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற மொத்த காசையும் அதில் போட்டிங்கன்னா அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு தான் லாபம் வருதுன்னா அப்புறம் அது வரைக்கும் சாப்பாடுக்கு நான் ஒன்றுவியே. உன் வீட்டு வாசல் வந்து சோத்துக்கு சட்டி வச்சு நிற்க மாட்டோம், போதுமா? போடா நண்டுக்காளா. இவன் இருக்கிற பவுசுக்கு இவெல்லாம் நம்மளுக்கு உபதேசம் பண்ண மாட்டான். இவெல்லாம் சொந்தமாக ஒரு வேலை வெட்டிக்கு போயிருக்கானா? உட்காந்துக்கிட்டு திண்ணே தேய்க்கிற பையன்லாம் என்ன தொழில் பண்ணலாம், எப்படி தொழில் பண்ணலான்னு என் மாப்பிளைக்கு யோசனை சொல்ல வராதீங்க. பாத்தியா மாப்பிள, இவெல்லாம் நம்மளுக்கு யோசனை சொல்றான் பாரு. மகா, உங்க அண்ணன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். சரியா தாங்க பேசுறான். இருக்கிற பணம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் குப்பை மாதிரி கொட்டுறீங்கிறீங்க. நீங்க பணத்தை போட்ட தொழில ஏதாவது பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா? எந்த தப்பும் நடக்காது. ரொம்ப நம்பிக்கையான ஆள் மூலமா தான் தொழிலையே ஆரம்பிச்சிருக்கேன். பாத்தியா? சரிங்க, நீங்க நம்பி இறங்கி இருக்கிற ஆளு நல்லவராவே இருக்கட்டும். அதுக்காக முன்ன பின்ன தெரியாத தொழில இறங்கி மொத்த பணத்தையும் ஏன் பணையா வைக்கணும்? முதல்ல கொஞ்சம் பணம் போட்டு பண்ணி பாருங்க, சரியா வந்தா அப்புறம் முழுசா இறங்கிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பாக்குற வேலையெல்லாம் சரியா வராது. அடிச்சா புயல் மாதிரி அடிச்சு இறங்கணும். இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நான் களத்துல இறங்க பயந்தனா அப்புறம் நான் பணம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அப்படி சொல்லு மாப்பிள, அப்படி சொல்லு.
சரி, பெருசாவே செய்யுங்க. எவ்வளவு பெருசா செய்யறதா இருந்தாலும் சொந்த பணத்துல செய்யாதீங்க. லோன் தரேன், அதுல செய்யுங்கன்னு பேங்க் மேனேஜர் சொல்லிருக்காருல, அப்படியாவது பண்ணலாம்ல. சொந்த காசை வச்சுட்டு லோன் வாங்கி வட்டி கட்டுறதுக்கு நான் என்ன முட்டாளா? சரி வேண்டாங்க, ஏன் கேஷா எடுத்து குடுக்கறீங்க? சிக்கலாயிடுங்க. எடுத்த காசுக்கு கணக்கு எப்படிங்க காட்டுவீங்க? அதெல்லாம் ஆடிட்டர் பாத்துக்குவாரு. இங்க பாருங்க, நீங்க எதையுமே சரி பார்க்காம கனவுல மிதக்குறீங்க. கேஷா பணம் கொடுத்தா உங்களுக்கு என்னங்க பிடிமானம் இருக்கு? பத்திரம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம், அதை விட என்ன பிடிமானம் வேண்டியது கிடைக்குது? இங்க பாருங்க, நான் சொன்னா கேளுங்க. நிச்சயமா நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக வரல, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். இப்படி நீங்க ஒட்டுமொத்த பணத்தையும் முன்ன பின்ன தெரியாத ஆளை நம்பி முன்ன பின்ன தெரியாத தொழில இறங்குறது எனக்கு நல்லதா படலங்க. எனக்கு மட்டும் இல்ல, அது யாருக்குமே நல்லதா படாது. நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற யாருக்கிட்டையாவது யோசனை கேட்கறதுனா கூட கேளுங்க. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, அவசரப்படாதீங்க, நிதானமா யோசிங்க. தொழில் தெரிஞ்ச உள்ளூர் ஆள் கிட்ட யோசனை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற முடிவை எடுங்க. எந்த முடிவு எடுத்தாலும் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டாதீங்க. நல்ல ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா பார்த்து எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு யோசனை கேட்டு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க பணம் அது பெருகுதோ இல்லையோ இருக்கிறதையாவது பத்திரமா வச்சுக்கணும்ல, அது உங்க பொறுப்புங்க. என்ன பிரசாத், யார் இவங்களா? எல்லாம் ஓவர். பாரு பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் என்ன பண்ணி உன் குடியை கெடுக்கலான்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பாரு அங்க பாரு. போதுமா திருப்தியா உனக்கு? எங்க இருந்து வரீங்க? நான் எது பண்ணாலும் கெடுக்கிறதுக்கு யாரு உங்களை கிளப்பி விடுறா? எதை பண்ணாலும் அதுல தடங்கல் பண்றீங்க. தங்கச்சி கல்யாணம் பேசினா தடங்கல், வீடு வாங்கினா தடங்கல், நிலம் வாங்கினாலும் தடங்கல். என்ன எனக்கு தடங்கல் பண்றதுக்கு? நீங்க எல்லாருமே பிறந்திருக்கீங்களா? நான் நல்லா இருந்தா தானே நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அந்த அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதா? அந்த அறிவு இருக்கிறதுனால தாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பேசாத. இப்ப நீ பண்ணிருக்கிறதா நான் நல்லா இருக்கிறதுக்கான வேலையா? சே, என்ன நாசமாக்குறதுக்கான வேலை? உன்னை கண்டதை நான் ஒரு நிமிஷம் உருகி போய் நீ என்னமோ சொல்றன்னு பேச விட்டா என்ன சொல்லணும்? முதல்ல போ, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, முதல்ல இங்கிருந்து போ. பாத்தியா மகா, இவர் இப்படித்தான் பேசுவாரு எனக்கு தெரியும். எது நல்லதோ அது கெட்டதுன்றவரு, எது கெட்டதோ அது நல்லதுன்றவரு. இவர் கூட ஒரு நாள் நம்ம கூட இருந்தோம்னு வச்சுக்கா, நம்மளுக்கே தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு. சும்மா போட்டுக்கிட்டு நான் அடிச்சு விரட்டுறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து போயிடு. என்ன நீங்க அடிச்சா என் கையை நான் பூ பறிக்குமா? சும்மா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சம்பந்தம் நீ வா, போலாம். என்ன இவர் பயந்துட்டு என்ன வர சொல்றியா? அதெல்லாம் வர முடியாது, போ. சம்பந்தம், நம்ம என்ன சண்டை போடவ வந்தோம்? வா, வேலை முடிஞ்சிருச்சுல, வா. ஆமா, அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதான் முடிச்சிட்டீங்களே. போங்க, போய் தொலைங்க, என் கண்ணிலேயே படாதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. போட தீஞ்சவாயா, நீ தான் தீ பொருத்தி விட்டுகிட்டே இருக்க, உனக்கு இருக்கடா ஒரு நாள். பெரிய வீர, போட.